ராதாவுக்காக நான் கட்டின அந்த வீட்டை இனிமே திறக்கவே மிஸ் ராதா, இன்னைக்கு ஒரு நாள் நீ மிஸ்ஸஸ் ரவி. அன்புள்ள ராதா, வேறு வழி இல்லாமல் தான் நான் உனக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்ட பிறகுதான் காதலிக்கவே ஆரம்பித்தோம். அதற்கு முன்பே ரவியின் மனதில் நீ நிறைந்திருக்கிறாய் என்று தெரிந்திருந்தால் நான் உன்னை சகோதரியாகத்தான் பார்த்திருப்பேன். நீ இல்லாமல் அவனுக்கு வாழ்க்கை இல்லை, அவன் இல்லாமல் நான் இல்லை. நீ என்னை காதலித்ததற்கு அடையாளமாக எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, எல்லோருக்கும் முன்னால் ரவி உன்னை தன் வருங்கால மனைவி என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வதுதான். உன் காதலை மறக்கின்ற அந்த வேதனையை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் ரவிக்காக நான் என் உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக இருப்பேன். தயவு செய்து நான் இப்படி ஒரு தியாகம் செய்து விட்டதாக கூட ரவியிடம் சொல்லிவிடாதே. காரணம், அவன் என்னை விட உணர்ச்சி வசப்பட்டவன். அவன் உன்னை விட என்னைத்தான் பெரிதாக மதிப்பான். ஆகவே என்னை மறந்துவிடு, மன்னித்துவிடு ராஜா. உங்க ஃபீஸ கொடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் ரவி. என் ராஜாவோட உயிரை காப்பாத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கடவுள் ஆயிட்டீங்க. கடவுளுக்கு பலி கொடுக்க வேண்டியது நியாயம் தானே ரவி? ஆனா உங்க காம பசிக்க ஆளானதுக்கு அப்புறம் நான் நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டேன். அதுக்கு வேண்டிய விஷத்தை நான் கையோட கொண்டு வந்திருக்கேன். உங்க நிபந்தனை படியே இன்னைக்கு ராத்திரி பூரா உங்க கூட இருந்துட்டு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் இந்த விஷத்தை சாப்பிடுவேன். அந்த விஷத்தை நான் தான் சாப்பிடணும். உன்னையும் என் ராஜாவையும் தப்பா புரிஞ்சுகிட்ட பாவி நான் தான், துரோகி நான் தான் ராதா. நான் உடனே என் ராஜாவை பார்க்கணும். பிளீஸ் பிளீஸ் ராதா, பிளீஸ். ஹலோ ராஜா, ஹியர் ராஜா. நான் ராதா பேசுறேன். ஹே ராதா, எங்க இருந்து பேசுற? ரவியோட புது வீட்ல இருந்து. எல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன் ராஜா. ரவி வீட்டு கிரக பிரவேசத்தை அன்னைக்கு நீங்க எனக்கு அனுப்பின லெட்டர்ல உள்ள விவரம் ரவிக்கு இன்னைக்குதான் தெரிய வந்தது. அவர் உடனே உங்களை சந்திக்கணுமா? நானே ரவியை நேர்ல பாக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். கோர்ட்ல எவ்வளவு அருமையா வாதாடி எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தான். அங்கேயே அவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரவிய பார்த்ததும் அவன் பழசை எல்லாம் இன்னும் மறக்கலைங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப இவர்கிட்ட பேசுங்க. பேசுங்க ரவி. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு சொன்னகள் ரவி. டே
என்னட வெக்கம் அல்ல, ஆம்பளை இறந்துட்டு அழுதுகிட்டு. நீ எப்படி இருக்க? நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். நடந்த எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நானும் அப்படிதான் நடந்துட்டுப்பேன். நீ அப்படிப்பட்டவ இல்ல. இன்னொரு வாட்டி அதை பத்தி பேசினாங்க. கங்கராச்சுலேஷன்ஸ் வக்கீல் சார், போனை வச்சுட்டு வெளியில வாங்க. கம் அவுட். ஹலோ. என்ன பிரபல கிரிமினல் லாயர் ரவி அவர்களே, சௌக்கியமா இருக்கீங்களா? அரசாங்க கோர்ட்ல ராஜாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டீங்க, ஆனா அதுக்கு எங்க கோர்ட்ல நீங்க பதில் சொல்லி ஆகணும். சொல்லுங்க, உனக்கு என்ன பாயிண்ட் வேணுமோ அதை மட்டும் கேளு. ஓ, பாயிண்ட்க்கு வரீங்களா? வக்கீலாச்சே, அதான் பாயிண்ட்லயே நிக்கிறீங்க இல்ல? ஓ ஐயோ பாவம், அதுக்குள்ள ரத்தம் வந்துருச்சே. இன்னும் எவ்வளவு கதை பாக்கி இருக்கு. ரமேஷ், ராதா என்ன தப்பு பண்ணா? அவளை போக விடு. அறிவு கெட்ட முண்டம், அவளை விட்டு அவ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவா, அப்புறம் அந்த ராஜா கிட்ட சொல்லுவா, அதுக்கப்புறம் அந்த பையன் இங்க வருவான். தேவையில்லடா, நானே வந்துட்டேன். சபாஷ். இவனையும் பிடிச்சு கட்டுங்கடா. இன்ஸ்பெக்டர் ராஜா, நான் நினைச்சா இந்த நிமிஷமே உன்னை சுட்டு பொசிக்கிட முடியும். நீ எங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்க, அதனால உன்னை அணு அணுவா சித்திரவதை செஞ்சு துடுதுடிக்க சாக வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்விக்கு மட்டும் பதில் சொல். எங்களை பத்தி அப்பப்போ உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது யாரு? என் உயிரே போனாலும் அதை நான் சொல்ல மாட்டேன். மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? மை டியர் லீடிங் கிரிமினல் லாயர் மிஸ்டர் ரவி, உங்க உயிருக்குயிரான நண்பர்கிட்ட நான் யாருன்னு புரியும்படியா சொல்லு. அந்த இன்ஃபார்மர் யாருங்கிறதையும் சொல்ல சொல்லு. ராஸ்கல், நாங்க ரெண்டு பேரும் எப்பேற்பட்டவங்க உனக்கு தெரியாது. உன்னை தனியா கவனிச்சுக்க. ஹாய் ராஜா, சொல்ல போறியா இல்லையா? ஹாய், அந்த இன்ஃபார்மர் யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? ஆமாண்டா ராஜா, சொல்றாப்பா. ஏய், ஒன்னால இந்த சௌக்கடியை தாங்கிக்க முடியும், ஆனா உன் காதலி பாவம் பட்டு மேனி, அவளால இந்த அடி தாங்க முடியாது. பாஸ்டர்ட், இப்போவாவது உண்மையை சொல்லு. சொல்ல மாட்ட? உன் காதலியை அடிச்சாத்தான் உங்ககிட்ட இருந்து உண்மை வரும் போல் இருக்கு.
மறந்தே போயிட்டேன், நீ அவளை உயிருக்குயிரா காதலிச்சிருக்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்டா முட்டாள். ரமேஷ் ஸ்டாப் இட். கேத்ரின் வாட் இஸ் திஸ்? ரமேஷ் உன்னால பழி வாங்கப்பட்ட எவ்வளவோ பேர்ல எங்க அக்காவும் ஒருத்தி. எங்க அக்கா புருஷன் தான் டோனி. உன் மேல வஞ்சம் தீர்த்துக்க நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ண. அதனாலதான் உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையையும் அப்பப்ப நான் டோனி மூலமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இன்ஃபார்மர் நான் தான். அது நீதானா? ஆமா நானே தான். முதல்ல அந்த சவுக்க கீழே போடு. ஐ சே ட்ராப் இட். கேத்ரின் உனக்கே நல்லா தெரியும், உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க என் பாக்கெட்ல இருக்காங்க. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ராஜா மர்சியோம்ல இருக்கிற என் மகளுக்கு இதுவரைக்கும் அவங்க அம்மா தான் இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ அவ அப்பாவும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. கடைசியா நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். உடனே ஏர்போர்ட்டுக்கு போங்க. இல்லன்னா ரமேஷும் ஜானியும் அவங்க சொந்த பிளேன்ல தப்பிச்சிடுவாங்க. போங்க சீக்கிரமா போங்க. தனி தனி நோ தனி பிளேன் ரெடியா இருக்கு, புறப்படலாம். தனி ரவி ராஜாவும் வராங்க, கமான். Thank you.
ஒழுங்கா பண்ண முடியலையே. என்ன செய்யலாம், எதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கால நல்லா அடிபட்டுச்சு, என்னால எந்திரிக்க முடியல. என்ன வேணாலும்